Christmas tree, oh Christmas tree, the leaves are so unchanging. Oh Christmas tree, oh Christmas tree, the leaves are so unchanging. Not only green, but summer's here, but also wet is coming. Hello friends, welcome back to my channel. In this video, ஃப்ரெஷ் லைவ் கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஹிஸ்ட்ரி அண்ட் லைவ் ட்ரீ வாங்கினா வீட்டுக்கு கொண்டு வரதில் எவ்வளோ சிரமம் இருக்குது, அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அண்ட் ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வாங்கினா அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணுங்கள், மேலே சஜஷன்லேயும் வரும். அண்டு இந்த ஃப்ரெஷ் லைவ் ட்ரீ தான் வாங்கியிருக்கோம், டேரெக்டாக போய் ஃபார்மில் வாங்கினோம். அமெரிக்காவோட ட்ரெடிஷன் வந்து தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிளாக் ஃப்ரைடேல வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கலை. ஒரு ஃப்ரெண்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறதுக்காக ஃபார்முக்கு போனாங்க, ஸோ எங்களையும் கூப்பிட்ருந்தாங்க. அங்கே போய் தான் நாங்களும் வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். ஃபார்ம்லேருந்து இந்த மரத்தை எப்படி வாங்கணும், காரில் எப்படி லோட் பண்ணோம், அதை வீட்டில் எப்படி அன்லோட் பண்ணோம், கிறிஸ்மஸ் வர வரைக்கும் இதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். போதே நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் சேனல் க்ரோ ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் தான் முதன் முதலாக நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்காக லைவ் ட்ரீ வாங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வாங்கியிருந்தோம், அதுவுமே லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, லாக்டவுன் இருந்ததுனால நிறைய பேர் ஃபஸ்ட் டைமாக கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து லாஸ்ட் இயர் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வாங்குறது டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் அந்த சைடு பாருங்கள், நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. இந்த சைடு நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அண்டு போய் ட்ரீயை பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய ட்ரீஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்காங்க, நாம் போய் கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற ஏதோ ஒரு சைஸ், ஏதோ ஒரு ட்ரீ வெரைட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கார் மேலே அவங்க கட்டி தருவாங்க, நம்ம கொண்டு போய்க்கலாம் ஈஸியாக. இங்கே நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ வெரைட்டி இருக்குது, அதாவது ஃபிர் ட்ரீ அண்ட் ஸ்ப்ரூஸ் தான் அதிகமாக இருக்குது. இங்கே ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு அண்டு அந்த ட்ரீயோட வெரைட்டி அதுக்கேற்ற மாதிரி 70 85 இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 72, 77 and 82 அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 100 மேலே $102, $110 ஒன்று ரெண்டு தான் இருக்குது. என்னோடய லாஸ்ட் இயர் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதே வந்து ஸ்டோர்ஸில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வாங்கினோம் அப்படின்னா, புதுசு வாங்குகிறோம் அப்படின்னா $90 மேலே தான் ஆரம்பிக்கும். 90 and 150 to $300 வரைக்குமே இருக்கும், அதாவது புதுசு வாங்கினா. இதுவே நமக்கு பழசு யூஸ்டாக இருந்தால் பரவாயில்ல, யாராவது வீட்டில் சேல் போடுறாங்கன்னா ஃப்ரீயாக கூட கிடைக்கலாம். இல்லைன்னா குட்வில் அப்புறம் மற்ற த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ்லாம் போனோன்னா $20, $30 கூட ஓரளவுக்கு ட்ரீஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற ட்ரீஸோட ஸ்மெல்லை பீட் பண்ணவே முடியாது. இங்கே இருக்க எந்த மரமும் பைன் ட்ரீ மாதிரி நீடில் அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு தொட்டால் நம்மளுக்கு ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன், ஸோ டக்ளஸ் ஃபிர் ட்ரீ தான் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து இங்கே இருக்க பின்னாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க, ட்ரீ எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு. அதாவது ட்ரீ ட்ரங்கோட பேஸ்லேருந்து 1 inch கட் பண்ணணும், தென் வாட்டர் ஸ்டாண்டில் வைக்கிறது, இதையெல்லாமே போட்டிருக்காங்க. அண்டு முக்கியமானது வந்து ட்ரீ ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டப்போ சொன்னது வந்து சுகர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய ஓல்டு வைஃப் ஸ்மித்ஸ் நிறையா இங்கேயும் இருக்குது, அதாவது தண்ணியில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாஷிங் லிக்விட் கூட ஆட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் நிறைய கேள்விப்பட்ட வரைக்கும் ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க, ஆனால் உண்மையிலேயே ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமும் நிறைய ஜெனரேஷன் யூரோப் அண்டு யூஎஸ் கனடா இந்த மாதிரி கோல்டு பிளேசஸில் வாழ்ந்தவங்கக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சுது, ஜஸ்ட் தண்ணி மட்டும் போதும், பாய்லிங் வாட்டர் இல்லை, டேப் வாட்டர் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தால் போதும், அதுவே மரம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மெயின் திங் வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாகாமல் இருக்கணும், அதுதான் நம்ம வந்து மெயினாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் தினமும். ரீட் வச்சுருக்காங்க, இந்த ரீட்டெல்லாம் வந்து $18, $19, இது வந்து ஃப்ரெஷ் ரீட் தான்.
இது வந்து மிக்ஸ்டு, அந்த லீஃபும் இந்த சிப்பி லீஃபும் மிக்ஸ் பண்ணுது. இந்த சைடு ஃபுல்லாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வெரைட்டி வந்து எழுதியிருக்கா, யா நார்மன் கிறிஸ்டி, இது ஃபுல்லாக அதே தான். ரேட்டு பார்த்திங்கன்னா 100 லைக் 377. இது வந்து ப்ளூ ஸ்பிரிட்ஸ் நினைக்கிறேன், இது $77. ஆமாம், ப்ளூ ஸ்பிரிட்ஸ்லாம் விலை கம்மியாக இருக்குது. அந்த இது 84. இவ்வளோ நேரம் பார்த்ததில் நானும் என் ஃப்ரெண்டும் இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேக் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே ஃபார்மில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே யூஎஸ்ல எந்த ஃபார்முக்கு போனாலும் இந்த மாதிரி பெட்டிங் ஜூ ஆர் பெட்டிங் அனிமல்ஸ் இருக்கும், பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேல்க்காக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. வின்டர் பிளான்ஸ் வாங்கிட்டு போய் வச்சா வளரும், மற்றபடி வேறு எதுவும் வளராது. ஸோ இன்டோர் பிளான்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம சூஸ் பண்ண ட்ரீஸ் எல்லாம் இப்படி தான் பேக் பண்ணுவாங்க. இந்த நெட்டு வந்து நம்ம $1 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இங்கே வந்து டிராக்டர் டூரும் இருக்குது. இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு காலியாக இருக்கும்ல, அப்போ வந்து மறுபடியும் ட்ரீ ஃபில் பண்ணுறக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஃபார்ம்லேருந்து. உள்ளே வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லாம் இருக்குது. அங்கே உள்ளே வேறு என்னெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். There's decorate wheat with decorated pine cones and a ribbon, and there's water stand, and they're selling Christmas trees. That is wonderful. Wow, it's like an X shape. And we entered to the farmer's market. நம்ம ட்ரீ லோட் பண்ணியிருக்காங்க. மரத்தை வந்து கார் மேலே லோட் பண்ணும்போது இந்த சைடு ஃபேஸ் பண்ணி தான் வைப்பாங்க, ஏன்னா அப்போ தான் ட்ரைவ் பண்ணும்போது காற்றுக்கு இதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வரும். இப்போ இங்கே வேலை முடிஞ்சது, நம்ம இதை போய் வீட்டில் இறக்கும்போது நமக்கு ட்ரீ ஸ்டாண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. இதில் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூவால் டைட் பண்ணிக்கணும். ஹலோ
இந்த மரம் ஒருத்தர் தூக்கியிருந்தா கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சிருக்கும், பட் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கும் போது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஓகே, இந்த நெட்டு எப்படி எடுத்துட்டு பண்ணணும்ல? இல்லை இல்லை, அப்புறம் தான் மாட்டிட்டு தான் எடுக்கணும். நெட்டோட சேர்ந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம்னா வேஸ்ட்டு. கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் கொஞ்சம் நடுவில் வைக்கணும். ஓகே, இப்போ நெட்டு இதாகிடுச்சு. நெட்டு கழட்டினது நான் தான் தண்ணியை ஊற்றுவேன். நெட்டு கழட்டினோடனே நாங்கள் மரம் புஃப்னு வெறிய போது நினைக்கிறேன். இந்த மரத்துக்கு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். தண்ணி குறைய குறைய நம்ம வந்து திருப்பி தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இது ஒரு நாள் பார்க்கலாம் எப்படி இன்னும் கொஞ்சம் இறங்கும் விரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்டிலேருந்து பிரித்ததுனால அப்படியே இருக்குது. அடுத்து எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அண்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்டால் இன்னும் ஒவ்வொன்றா வெயிட் இறங்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, இது நேச்சுரல் ட்ரீ அப்படின்றதுனால நேச்சுரலான ஆர்னமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னாங்க. அதாவது பாப்கார்ன் கார்லண்ட் இல்லைனா பேக் பண்ண ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு கார்லண்ட்ஸ் இதெல்லாம் போட்டால் இந்த மரத்தோட வாசத்தோடு சேர்ந்து அதோட வாசமும் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் பாப்கார்ன் இந்த ஆப்பிள் எல்லாம் கார்லண்டாக போட்டோன்னா நம்ம கிறிஸ்மஸ் வரைக்கும் பார்த்துட்டே இருப்போமா இல்லை சாப்பிட்ருவோமான்னு தெரியல. ஸோ இது அடுத்து டெக்கரேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன். இந்த மரத்துக்கு பக்கத்தில் நிற்கும்போது இந்த வாசம் என்னை நகரவே விட மாட்டேன்னுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்து அப்டேட் போடுறேன். நீங்கள் அது வரைக்கும் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த விளாக் ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல் க்ரோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.